வணக்கம். உடையார் அத்தியாயம் 53. இதுவும் அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் ரகசியமாக தெரிய வந்தது. பழையாறை அரண்மனை முழுவதும் கவலையில் மூழ்கியது. யாரும் யாரோடும் வாய் திறந்து பேச பயந்தார்கள். குந்தவையும் அருண்மொழியும் காவிரிக்கரை ஓரமுள்ள அரண்மனையில் தங்கி மக்களோடு பேசி பழகி இரவு நேரங்களில் என்ன செய்வது என்று தனியே விவாதித்து கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலனுக்கு அமைச்சராகவோ சேனாபதியாகவோ என்னால் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பிரம்மராயர் குந்தவையிடம் வருத்தத்தோடு பேசினார். அவருடைய படபடப்பு நல்லதல்ல, அவருக்கு அது கெடுதலை தரும். அவருக்கு கெடுதல் வந்தால் சோழ தேசத்திற்கு கெடுதல் வந்தது போல. ஆனால் அவரிடம் கூட எப்படியாவது சமாளித்து சேனாபதியாக இறந்து விடுவேன். மதுராந்தகரிடம் சேனாபதியாக இருப்பது என்பதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. ஏன், மதுராந்தகர் எதுவும் புரியாத, எது பற்றியும் தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அம்மாவை கேட்க வேண்டும், அம்மாவை கேட்க வேண்டும் என்று பதில் சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு எல்லாம் புரிந்தது போல ஒரு நினைப்பு, சகலமும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு எதிர்ப்பதமாக பேசுகிறார். சிவன் கோவிலுக்கு திருப்பணி செய்ய சிற்பிகள் வந்து பொற்காசுகள் இருந்தால் நல்லது என்கிறார்கள். அவ்வளவு தேவையில்லையே என்று நான் சொன்னதும் சட்டென்று, அதெப்படி தேவையில்லை என்று சொல்கிறீர்கள்? 1000 பொற்காசுகள் போதாது, நான் 2000 தருகிறேன், நல்ல முறையில் செய்யுங்கள் என்று என் கண்முன்னே என்னை அவமானப்படுத்த 2000 பொற்காசுகளை தூக்கி கொடுக்கிறார்கள். பிறகு தாயும் மகனும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். இதனால் எனக்கொன்றும் அவமானமில்லை. சோழ தேசம் இவர்களால் சின்ன பின்னப்பட்டு போகும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செம்பியன் மாதேவி தன்னுடைய அரண்மனையில் சாக்த உபாசகர்களை கொண்டு சக்தி பூஜை செய்கிறார். மிகப்பெரிய காளி பூஜை நடத்துகிறார். எதிரிகளை கொல்வதற்காக எதிரிகளின் பிரதிமைகளை வைத்து பூஜை செய்கிறார். அதில் ஒரு பிரதிமை சுந்தர சோழரை போல இருக்கிறது என்று ஒற்றர்கள் சொன்னார்கள். நான் ஆடிப்போய்விட்டேன். ஒரு பிரதிமை ஆதித்த கரிகாலரை போல் இருக்கிறது, இன்னொரு பிரதிமை என்னை போல் இருக்கிறது, இன்னும் ஒரு பிரதிமை சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார். சொல்லுங்கள் பிரம்மராயரே, இன்னொரு பிரதிமை யாரை போல் இருந்தது? என்னை போலவா? குந்தவை ஆவலுடன் விசாரித்தாள். இல்லை அம்மா, அருண்மொழியைப் போல் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். கிரீடம் இல்லாமல், தலைப்பாகை இல்லாமல், மேலே துணியை போர்த்தி கொண்டு வருகிற அரச குடும்பத்தினர் இவர் மட்டும்தானே? அப்படியே இவர் போல தத்ரூபமாக ஒரு பிரதிமை வைக்கப்பட்டிருக்கிறதாம். அருண்மொழி இதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்தான். குந்தவை முகம் வெளிறினாள். வாள் எடுத்து போரிட முடியாத மதுராந்தகன் இப்படி ஒரு வழிக்கு போகிறானா? அவன் என்ன செய்வான்? அவன் வளர்ந்த விதம் எப்படி? அவன் தாயாருடைய புத்தி எப்படி? இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கை நடத்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது. மனிதர்கள் 4 விதமாகத்தான் இருப்பார்கள். வெற்றி பெற 4 விதமாக முயற்சிப்பார்கள். சகலமும் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். நேரே வந்து சண்டை போட்டால் சமாளிப்பாயிரன் மொழி, ஆனால் இதை எப்படி சமாளிக்க முடியும்? குந்தவை குமுறினாள். நாம் கருவூர் தேவரிடம் போய் ஆலோசனை கேட்போம் அக்கா. கருவூர் தேவர் என்ன சொல்கிறாரோ அதுபோல் நடந்து கொள்வோம். அவரை மீறி இந்த தேசத்தில் யார் என்ன செய்ய முடியும் என்று அருண்மொழி சொல்ல குந்தவையும் பிரம்மராயரும் உடனே கிளம்பினார்கள். கருவூர் தேவர் அவர்களை வரவேற்றார். விஷயம் கேட்டார். கண்களை மூடிக்கொண்டார். அருண்மொழி, கை கால் அலம்பிக்கொள், தர்ப்பயாசனத்தில் அமர்ந்துகொள், நான் சொல்கிற மந்திரங்களை திரும்பச் சொல், எல்லா தேவதைகளையும் இங்கு வரவழைத்து ஆசனம் கொடு, அர்க்கியம் கொடு. அருண்மொழி அவர் சொன்னது போல செய்தான். இவர்களுக்கு முன்பு நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். இவர்களை சாட்சியாக வைத்து நீ ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன என்று அருண்மொழி கேட்டான். மிக பெரிய சிவன் கோவில் ஒன்று என்னுடைய ஆட்சி காலத்திலே நான் எழும்புவேன் என்று சத்தியம் செய்தாள். அருண்மொழி கூர்மையாக அவரை பார்த்து கேட்டான். உனக்கு அருகே எந்த ஒரு தீய சக்தியும் வராது. எந்த எதிரியும் உன் எதிரே வாளுருவி நிற்க மாட்டான். உன்னை அழிக்கின்ற அத்தனை முயற்சிகளும் எதிராக மாறும். எந்த ஆயுதமும் உனக்கு முன்பு பயனற்று போகும். அருண்மொழி அக்காவை பார்த்தான். அக்கா சரி என்று தலையசைத்தான். என் வாழ்நாளில் என்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய கோயில் ஒன்று எம்பெருமான் ஈஸ்வரன் சிவனுக்கு நிச்சயம் கட்டுவேன். இது சத்தியம் என்று ஆவாகனம் செய்த தேவதைகள் முன்பு கைதூக்கி பூமியில் வைத்து சத்தியம் செய்தான்.
சடச்சடவென்று அந்த வெயில் தேசத்தில் ஒரு மழை பெய்து ஓய்ந்தது. கருவூர் தேவர் சந்தோஷமானார். குந்தவைக்கு நன்றி சொன்னார்.